மன்னா. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அநேக நேரங்களிலே நம்மளை கவலை வாட்டுகிறது. முக்கியமான கவலைகளில் ஒன்று நாளைய தினத்தை குறித்த கவலை, அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, அல்லது நம்முடைய அடுத்த வருடத்தை குறித்த கவலை. இப்படியாக கவலைப்படுகிறோம். இந்த நாளைய தினத்தை குறித்த கவலை வரும்போது பயமும் சேர்ந்து வருகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நாளைய தினத்தின்குரிய காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே நமக்காக ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். நாளைய தினத்திற்காக சில காரியங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணியும் வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய தேவைகள் என்னவென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் நீக்க விரும்புகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகளை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். உங்களுக்காக சில நல்ல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை நடத்தி தருவார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தில் இருக்க எல்லா கவலைகளையும் எடுத்து போடும். விசேஷமாக நாளைய தினத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலையை உங்களுடைய பிள்ளைகளோட இருதயத்தை விட்டு அகற்றுமப்பா. இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்தவர், நாளைக்கும் கொண்டு செல்ல வல்லவர். ஆண்டவரே, இவ்வளோ தூரம் எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் உதவி செய்ய வல்லவர். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தொடர்ந்து நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர், எல்லா கவலைகளையும் நீர் நீக்குவீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் நீங்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் கவலைகள் எல்லாம் நீக்குவார். ஆமென்.